வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆக்னை என்ற இடத்தில் மனதை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதை ஆக்னை தவம் என்ற நிலையில் அன்பர்களெல்லாம் உலகமெல்லாம் செய்து வருகிறார்கள். இது வெறும் சிந்தனை மட்டுமல்ல, இதற்குள் மிக ஆழமான உடலியல் கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேதாத்ரி மகரிஷி மிக எளிமையாக சொல்லிவிட்டார். அந்த மூக்கினுடைய பகுதியும் புருவமும் சேர்கிற இடம் ஆக்னா. அது மூன்று இதழ்கள் கொண்ட ஒரு சக்கரம், ஆக்னை, ஆக்னை பீடம். இதை சிவபதி என்று சொல்வார்கள். இதற்கு அவிமுக்தம் என்ற பெயரும் உண்டு, குருஷேத்திரம் என்ற பெயரும் உண்டு, வாரணாசி என்ற பெயரும் உண்டு, திரிகூடம் என்ற பெயரும் உண்டு. இதற்கு மூன்று முக்கியமான விஷயங்களை சித்தர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சாகாக்கால், போகாப்புணல், வேகாத்தலை என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ரகசியங்களையெல்லாம் உணர்ந்து கொள்கிற இடமாகவும் அது உண்டு. அந்த ஆக்னா சக்கரத்தில், அந்த ஆக்னை என்ற இடத்தில் மனதை ஊன்றி நிறுத்துவதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது வெறும் இடம் அல்ல, அதற்குள் என்ன இருக்கிறது என்றால் பிராணசக்தி நிறைந்து இருக்கிறது. மனம் என்ற அந்த மூலக்கூறும் அங்கு நிறைந்திருக்கிறது. மனவளக்கலையை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆக்னையில் இருக்கக்கூடிய மனம் என்ற அந்த மூலத்தினுடைய தன்மையையும் அங்கு இருக்கக்கூடிய பிராணனுடைய தன்மையும் தெரிந்திருக்க வேண்டும். எங்கே பாருங்க, மனம் அது அடங்கில், காற்றது அடங்கில், மனம் அது அடங்கும். காற்றும் பிராணனுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனதை நீங்கள் கொண்டு அங்கு சேர்த்து விட்டால் பிராணன் அங்கே நிற்கும். இந்த ஆக்னை சக்கரத்தை, ஆக்னாவை வர்ம நூல்கள் என்ன பேசுகிறது என்றால் அது ஆகாயத்தினுடைய ஸ்தலம். ஆகாய பூதம் அங்கு நிறைந்திருக்கும். ஆகாய பூதம் நிறைந்திருக்கும் என்றால் ஆகாயம் மற்ற பூதங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கும் என்பது ஒரு பொருள் உண்டு. அதனால் அதற்கு பெயர் சித்தாகாசம். ஆக்னையினுடைய மற்றொரு பெயர் சித்தாகாசம். அங்கு எல்லா பூதங்களும் வந்து சேரும். எனவே ஆக்னை தவம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகாய பூதத்தில் நாம் ஆக்னை தவம் செய்தால் நல்லது. இல்லை என்றால் ஒருவேளை பேராசையோடு, இல்லை என்றால் காம இச்சையோடு இருக்கிற பொழுது அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம் என்று ஆக்னை தவம் செய்தால் தவ முடிவில் நாம் நினைத்த பயனை பெறமாட்டோம். உடல் வேதனை ஏற்படும், உடம்புக்குள்ள நெருப்பு மாதிரி ஹீட் பரவும். அதற்கு காரணம் அந்த இடத்தில் ஐந்து பூதங்களும் வந்து செல்கிற தன்மை இருக்கும். அதனால நாம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் குழந்தைகளோடு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டோ, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களிடம் ஏதோ ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு ஆக்னை தவம் செய்யக்கூடாது. அதனால்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த அருகுணம் சீரமைப்பு என்பதில் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, ஒரு கொள்கையை பயன்படுத்தியிருப்பார்கள். நீங்கள் காதுகளை முறையாக அசைத்து விட்டாலே, அந்த மசாஜ் செய்தாலே சினம் தவிர்க்கப்படும். இல்லை என்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அந்த அருகுண சீரமைப்பில் சினம் தவிர்த்தல். எனவே சினத்தை தவிர்க்கவனும், முறையற்ற பால் கவர்ச்சி அது இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் ஆக்னை தவத்துக்குள்ள நாம் செய்துட்டு வெளியே வரும்பொழுது நிச்சயமாக உடல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஹீட் அதிகமாகும், இல்லை என்றால் உடல் வலி உண்டாகும். எனவே ஆக்னை தவம் புனிதமானது. அதை நாம் செய்கிற பொழுது எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, மெஞ்ஞானம் கிடைக்கும், விஞ்ஞான அறிவு உண்டாகும், பகுத்தறிவு உண்டாகும், ஆன்மீக அறிவு வளம் பெறும். வெறும் ஆக்னா தவத்தினால்
அறிவு சார்ந்த அப்பும் ஆக்னாதவத்தை செய்தால் பேரறிவை உணரலாம். பேரறிவு என்பது இறை ஆற்றல். ஆக்னாதவத்தின் மூலம் ஒருவன் இறை ஆற்றலை உணர முடியும் என்பதனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆக்னை தவத்தை நமக்கு வலிந்து ஆக்னை தவத்தை வலியுறுத்தி இந்த இடத்தில் உங்களுடைய மனதை நிறுத்துங்கள், மனம் அங்கே தான் இருக்கிறது, நீங்கள் கொண்டு போய் அந்த இடத்தை தொட்டா போதும். அதனால தான் யாராவது ஒரு பேராசிரியர்கள், மனவளக்கலை மன்றத்தை சார்ந்த பேராசிரியர்கள் அந்த ஆக்னை என்ற இடத்தை மிதமாக தூண்டிவிட உங்களுடைய மனதை அங்கே நிலைநிறுத்தினால் இத்தனை அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நீங்கள் சொந்தக்காரராவீர்கள். எனவே அந்த தியானத்தை நாம் செய்தால் நாம் நல்ல ஒரு சிந்தனையுடைய மகனாக மகளாக இந்த உலகத்தில் வளம் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை நமக்கு கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்களுடைய அடுத்த வாரம் அவர்களுடைய துரிய தவத்தை பற்றிய நாம் சிந்தனையை முன்வைப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.